நினைவு கூறுவதால் தான் உங்களுடைய உள்ளமெல்லாம் அமைதி பெறும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். உலகத்தில் நமக்கு மழை வேண்டுமானால், பொருளாதாரம் வேண்டுமானால், மக்கள் வேண்டுமானால், தோட்டங்கள் வேண்டுமானால், கனிவர்க்கங்கள் வேண்டுமானால், ரிஸ்க்கு வேண்டுமானால் அல்லாஹுவை நினைவு கூறுங்கள். என்னை நினைவு கூர்ந்தால் உங்களை நானும் நினைவு கூறுவேன். அல்லதீன ஆமனு வ தத்மஇன்னு குலூபுஹும் பிஸிக்ரில்லாஹ். அல்லாஹுவை நீங்கள் நினைவு கூர்ந்தால் உங்களுடைய மனதெல்லாம் உங்களுடைய மனது அமைதி பெறும் என்றும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். ஆக அல்லாஹுவை நினைவு கூறுவதல் என்பது உண்மை இறை விசுவாசியினுடைய கட்டாய கடமை. அதை யாரும் மறுக்க முடியாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுவை நினைவு கூறுகிற மனிதனுக்கும் அல்லாஹுவை நினைவு கூறாத மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம் இறந்தவனுக்கும் உயிரோடு உள்ளவனுக்கும் உள்ள சமம் என்றார்கள். அல்லாஹுவை ஒரு மனிதன் நினைவு கூறான் என்றால் அவன்தான் உயிரோட்டத்தோடு இந்த உலகத்தில் வாழுகிற மனிதன். அல்லாஹுவை நினைவு கூறாமல் ஒரு மனிதன் வாழுகிறான் என்றால் அவன் இறந்து போன மனிதனுக்கு சமமானவன். அவன் உலகத்தில் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அந்த அளவுக்கு அல்லாஹுவை நினைவு கூறுவதை அல்லாஹ்வுடைய தூதரும் வலியுறுத்தி சொல்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு நபித்தோழர் வந்து கேட்டார், யா ரசூல் அல்லாஹ், அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்ட எல்லா இபாதத்துகளையும் நான் செய்கிறேன். என்னுடைய வாழ்வில் தொடர்ந்து நான் மறக்காமல் செய்கிற வேறு ஏதேனும் இபாதத்துகள் உண்டா யா ரசூல் அல்லாஹ்? அந்த நபித்தோழருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுவை நினைவு கூறுங்கள். அல்லாஹுவை நினைவு கூறுவதில் உங்களுடைய நாவு என்றைக்கும் ஈரமானதாகவே இருக்கட்டும். எவ்வளவு அருமையான இலக்கிய நயம் படைத்த வார்த்தை பார்த்தீர்களா? உங்களுடைய நாவு எப்பொழுதும் ஈரமாகவே இருக்க வேண்டும். அல்லாஹுவை நினைவு கூறிக்கொண்டே இருக்க வேண்டும். நினைவு கூறுவதன் மூலம் உங்களுடைய நாவு ஈரமாகவே இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். செயல்களில் மிகச் சிறந்தது எது என்று தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் பாருங்கள், செயல்களில் மிகச் சிறந்தது எது என்று தெரியுமா? அல்லாஹுவிடம் மிகவும் பரிசுத்தமானது எது என்று தெரியுமா? தங்கம் வெள்ளி தீனார்கள் போன்றவைகளை அல்லாஹ்வுடைய பாதையிலே தான தர்மம் செய்வதை விடவும் சிறந்தது எது என்று தெரியுமா? போர்க்களத்தில் எதிரிகளை நீங்கள் சந்தித்து அவர்களை நீங்கள் தாக்கி உங்களை அவர்களும் அவர்களை நீங்களும் தாக்கி போரில் சண்டையிட்டுக் கொள்கிறீர்களே, அதை விட சிறந்தது எது என்று தெரியுமா? அல்லாஹுவை நீங்கள் நினைவு கூறுவது என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதெல்லாம் இன்றைக்கு மக்கள் மத்தியிலே பேசினதெல்லாம் ஒரு ஓல்டு ஃபேஷன். அல்லாஹுவை நினைவு கூறுவது என்பது இஸ்லாமிய சமூக மக்களுக்கு ஒரு ஓல்டு ஃபேஷன், லேட்டஸ்டா எந்த ஒரு செய்தியும் இல்லையா என்பார்கள். இதெல்லாம் பழைய செய்திகள். புதி புதிதான நவீன விஞ்ஞானத்தை பற்றி, புதிதி புதிதான ஏதாவது ஏதாவது சம்பவங்களை பற்றி சொல்வதற்கு பயானிலே விஷயமே இல்லையா என்பார்கள். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், செயல்களிலே சிறந்தது, அல்லாஹ்விடத்திலே பரிசுத்தமானது, தங்கம் வெள்ளி தீனார்களை தர்மம் செய்வதை காட்டிலும் மேலானது, போர்களிலே தாக்குதலும் எதிர்த்தாக்குதலும் நடத்துவதை காட்டிலும் மேலானது, அல்லாஹுவை நீங்கள் ஜிக்ரு செய்யுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னொரு கட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி கூறுகிறார்கள், அல்லாஹுவை ஒரு சிறிய கூட்டத்தில் நீங்கள் நினைவு கூர்ந்தால் அல்லாஹ் உங்களை பெரிய கூட்டத்தில் நினைவு கூறுவான். பெரிய கூட்டத்தில் அல்லாஹுவை நீங்கள் நினைவு கூர்ந்தால் அல்லாஹ் வானத்தில் இருக்கிற வானவர்கள் மத்தியில் உங்களை நினைவு கூறுவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என் அடியான் என்னை நினைவு கூறும் இடத்தில் நான் உடனே வந்து விடுவேன். என்னுடைய அடியான் என்னை நினைவு கூறினால் அந்த இடத்தில் நான் இருப்பேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். என்னை அவன் நினைவு கூர்ந்தால் நான் அவனை நினைவு கூறுவேன். மனதிற்குள் அவன் என்னை நினைத்தால் எனது மனதிற்குள் நான் அவனை நினைப்பேன் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முஃபர்ரி துன்கள் வெற்றி பெற்றார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சொன்னார்கள். முஃபர்ரி துன்கள் வெற்றி பெற்றார்கள். யார் ரசூல் அல்லாஹ், யார் அந்த முஃபர்ரி துன்கள்? முஃபர்ரி துன்கள் யார் என்றால் அதிகமதிகம் அல்லாஹுவை நினைவு கூறுகின்ற ஆண்களும் பெண்களும் தான் அவர்கள். அல்லாஹுவை அதிகம் அதிகம் நினைவு கூறும் ஆண்களும் பெண்களும் நிச்சயமாக வெற்றி பெற்றார்கள் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனுடைய மகத்துவத்தை நமக்கு கற்றுத்தருகிறார்கள் என்ற அன்பர்களே. அப்ப இதுவரை பார்த்த அல்லாஹ்வுடைய ஆயத்தும் அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்மொழிகளும் அல்லாஹுவை நினைவு கூறுகின்ற காரணகாரியங்களை வலியுறுத்தி சொல்லப்பட்ட ஆயத்துகளை பார்த்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி சொன்ன பொன்மொழிகளை பார்த்தோம். ஜிக்ருகள் என்பது, அல்லாஹுவை நினைவு கூறுதல் என்பது உள்ளத்தால் இருக்கலாம், நாவினால் மொழிவதன் மூலமாக கூட இருக்கலாம். உள்ளத்தாலும் நாவினாலும் அல்லாஹுவை அதிகம் அதிகம் நினைவு கூறும் பொழுது
இஸ்லாமிய மார்க்கத்தில் இரண்டு அடிப்படை அம்சங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்று தந்தார்கள். ஒன்று, நாம் மேற்சொன்ன ஆயத்திலே பார்த்தோம், ரகசியமாக பகிரங்கமாக சப்தம் போட்டு செவிடர்களை அழைப்பதை போல் இல்லாமல் அச்சத்தோடு அடக்கத்தோடு பணிவோடு ரகசியத்தோடு உள்ளத்தோடு நீங்கள் அல்லாஹுவை திக்ரு செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொன்னானே, அந்த அடிப்படையில் அல்லாஹுவை நினைவு கூற வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த வார்த்தை பிரயோகத்தை கற்று அந்த திக்ருகளை நமக்கு சொல்லித் தந்தார்களோ அந்த வார்த்தை பிரயோகத்தோடு அல்லாஹுவை நினைவு கூற வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த எண்ணிக்கையை குறிப்பிட்டு நமக்கு சொல்லித் தந்தார்களோ அந்த எண்ணிக்கையில் கூட்டவும் கூடாது குறைக்கவும் கூடாது. இதெல்லாம் திக்ருகளிலே மிக மிக கவனிக்கப்பட வேண்டிய மிகப்பெரிய அம்சங்கள். இந்த முறைப்படி அல்லாஹுவை நீங்கள் திக்ரு செய்தால்தான் அல்லாஹுனுடைய பர்கத் உங்களுக்கு கிடைக்கும். இந்த முறைப்படி அல்லாஹுவை நீங்கள் நினைவு கூறும் பொழுதுதான் அல்லாஹுனுடைய அருளும் அன்பும் பாசமும் நேசமும் நெருக்கமும் உங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹுனுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன எண்ணிக்கையில் எந்த மாற்றத்தையும் உண்டாக்க கூடாது. உதாரணத்திற்கு தொழுகை முடிந்தவுடன் சுபஹான் அல்லாஹ் 33 முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற சொன்னார்கள். ஒரு மனிதன் 36 முறை சொல்கிறான் என்றால் அந்த திக்ருக்கு அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் எந்த மதிப்பும் இல்லை. சொன்னது திக்ராக இருக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன வரையறை வகுத்தாரோ அந்த வரையறைக்கு உட்பட்டு அந்த திக்ரை ஒரு மனிதன் சொல்லும் பொழுதுதான் அல்லாஹ்வுடைய பர்கத். 33 முறை சுபஹான் அல்லாஹ், 33 முறை அல்ஹம்துலில்லாஹ், அதனுடைய நன்மைகளை பிறகு நாம் பார்க்கவிருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். 33 முறை சுபஹான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்ற அந்த எண்ணிக்கையை கவனமாக உன்னிப்பாக ஒரு அடியான் எண்ணி சொல்லும் பொழுது மட்டும்தான் அந்த நன்மை. இனி 33, 35 நன்மை இல்லை, 33, 30 நன்மை இல்லை. ஏன் நான் இதை சொல்கிறேன் என்றால் அல்லாஹ் தூதரை அனுப்பியிருக்கிறான். எதை எந்த முறைப்படி எந்த நேரத்தில் எந்த 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 வடிவத்தில் எந்த எண்ணிக்கையில் சொல்ல வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கத்தான் அல்லாஹ் தூதரை அனுப்பியிருக்கிறான். எண்ணிக்கை என்பது அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்த திக்ருகளில் எங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் எண்ணிக்கையை சொன்னாரோ அந்த எண்ணிக்கை காப்பாற்றப்பட வேண்டும். எண்ணிக்கை சொல்லாமலும் நிறைய திக்ருகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எந்த வார்த்தை பிரயோகத்தை நமக்கு கற்றுத் தந்தார்களோ அந்த வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்தி தான் அந்த திக்ருகளை நாம் சொல்ல வேண்டும். சுபஹான் அல்லாஹ் 33 முறை என்றால் சுபஹான் அல்லாஹ் தான் 33 முறை சொல்ல வேண்டும். குல்ஹு அல்லாஹு அகது 33 முறை ஓதினா அதனுடைய நன்மை கிடைக்காது. குல்ஹு அல்லாஹு அகது என்கிற சூரா தனிமையில் நீங்கள் ஓதும் பொழுது திருக்குறானின் மூன்றில் ஒரு பகுதி ஓதிய நன்மை உங்களுக்கு கிடைக்கும். அதுவல்ல அங்கே பிரச்சனை. தொழுகை முடிந்தவுடன் 33 முறை ஓத சொன்னது எதை என்பதுதான் பிரச்சனை, யார் சொன்னார் என்பதுதான் பிரச்சனை. சுபஹான் அல்லாஹ் என்றுதான் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுத்தந்தாரே தவிர அல்லாஹுவை புகழ்கிற தப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் அலா அல்லாஹுவை புகழ்கிற வார்த்தைகள் தான். எவ்வளவோ திருக்குறானில் அல்லாஹுவை புகழுகிற வார்த்தைகள் உண்டு. அந்த வார்த்தைகளை தொழுகைக்கு பிறகு ஒரு அடியான் 33 முறை சொன்னால் அவனுக்கு எந்த நன்மையும் கிடையாது. வார்த்தையும் முக்கியம், எண்ணிக்கையும் முக்கியம். இது திக்ருகளில் மிகவும் அன்பாய் நீங்கள் ஒவ்வொருவரும் கட்டாயம் பேண வேண்டும் என்பார் அந்த சகோதர சகோதரிகளே. ஏன் நான் இதை வலியுறுத்தி சொல்கிறேன் என்றால் இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய சமூக மக்கள் மத்தியில் நிறைய திக்ருகள் பல்வேறு எண்ணிக்கையின் அடிப்படையில் இஸ்லாமிய சமூக மக்கள் மத்தியில் இன்றைக்கு புழக்கத்தில் உண்டு. சலாத்து நாரியா நெருப்பு செலவாத்து ஓதியால் எல்லா அமலும் கரிஞ்சு நாசமா போயிடும். அப்படிப்பட்ட ஒரு செலவாத் இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட திக்ருகள் செலவாத்துகள் இஸ்லாமிய சமூகத்திற்கு எடுத்துச் சொல்லப்படாத காரணத்தினால் சலாத்து நாரியா என்கிற ஒரு சிறிய ஒரு புத்தகம் 4444 முறை சொல்ல வேண்டும் என்று எழுதியிருக்கிறார்கள். அது ஏன் அப்படி எழுதினார்கள் என்றால் பாமர மக்கள் ஓதக்கூடாது, நம்ம எப்படியாவது அவர்கள் அழைக்க வேண்டும் என்று அஜரத்துமார்கள் செய்த தில்லுமுள்ள விளையாட்டுகள். 4444 முறை அந்த சலாத்து நாரியா ஓத வேண்டும். ஒரு முறை ஓதினாலாவது நரகத்தில் இருந்து அவன் தப்பிப்பான். 4444 முறை எப்படியும் நரகத்தில் இருந்து அவன் மீளவே முடியாது. எல்லா அமல்களும் அழிந்து நாசமாகி போய்விடும் அந்த அத்துணை முறை சொல்லி அவன் முடிவதற்குள். இந்த தலவாத்துகளும் இந்த திக்ருகளையும் யார் கண்டுபிடித்து இஸ்லாமிய சமூகத்திற்கு வழங்கினார்கள் என்பார் அந்த சொற்களே. ரபியுல் அவ்வல் மாதம், ரபியுல் ஆகல் மாதம் போன்ற இஸ்லாமிய சமூகத்தினுடைய மீலாது விழா மாதங்கள், ராத்திப்பு மாதங்கள், திக்ர ஹல்கா கமிட்டியினுடைய மாதங்கள், அல்லாஹ்வுடைய பள்ளியில் வன்னல் மசாஜித லில்லாஹி ஃபலா தது அல்லாஹி அஹதா,
அல்லாஹ்வுடைய பள்ளியில் அல்லாஹ் அல்லாமல் யாரையும் அழைத்து நீங்கள் பிரார்த்தனை செய்யாதீர்கள் என்று சொல்லப்பட்ட அந்த அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் அல்லாஹ்வை நீங்கள் உள்ளச்சத்தோடு பணிவோடு ரகசியமாக உள்ளத்தில் பயத்தோடு பணிவோடு அல்லாஹ்வை நினைவுகூருங்கள் என்று சொல்லப்பட்ட இந்த திக்ருகள் சலவாத்துகள் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் எப்படி மாறிவிட்டது அன்பார்ந்த சகோதரர்களே எத்தனையோ திக்ருகள் உண்டு திக்ரி ஹல்கா கமிட்டிகள் வட்டமிட்டு மைக்கை போட்டு ஹாரனை பெரிய அளவில் சத்தம் போட்டு வீதியே அலறுகிற அளவுக்கு அல்லாஹ்வுடைய ஆலயத்திற்குள் திக்ர் ஹல்கா கமிட்டிகள் நடைபெறும் பார்த்திருக்கிறீர்களா ஹாஹீம் எத்தனை முறை 303 முறை மைக்க போட்டு ஹாஹீம் 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 303 முறை ஹீஹம் 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 303 முறை திக்ருகள் பக்கத்து வீட்டில் யாருக்காவது ஹார்ட் அட்டாக் இருந்தா அப்பவே போய் சேர்ந்துருவான் சத்தத்தை அதிகமாக வச்சு என்னவா சுன்னத் ஜமாத்திரம் தௌஹீத் அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா நாங்களாம் திக்ருகள் சொல்றோம் சலவாத்து சொன்னா இவன் கூடாதுங்கிறது யாரு கூடாதுன்னு சொன்னா யாராவது கூடாதுன்னு முதல்ல சொன்னமா 303 முறை லாலா 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 இங்கிலீஷ்ல நோ நோ அப்படித்தானே இல்லை 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 இங்கிலீஷ்ல நோ 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 எவ்வளவு 303 முறை அல்லாஹ் 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 இதெல்லாம் நீங்க கேட்கணும் அந்த சொர்களே எல்லா ராம்நாடு பகுதி கீழக்கரை பகுதி எங்க ஊர்ல இந்த முசீபத்துகள் நிறைய உண்டு விக்கிரிகள் என்கிற பெயரில் அல்லாஹ் 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 303 இல்லா 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 303 எதற்கு சொல்றார்கள் ஏன் சொல்கிறார்கள் இது என்ன விக்கிரா இது உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய தூதர் கண்பு காண்பிச்சு தந்ததா மாட்டு மரத்தவர்கள் நம்மை நினைத்தால் என்ன நினைப்பார்கள் என்பதெல்லாம் கிடையாது ஹூம் ஹூம் ஹீம் ஹீம் கோடங்கி மாதிரி கோடங்கிகளை மாதிரி பள்ளிவாசலுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு முஹம்மத் 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 1000 தடவை இதுக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷல் ஆஃபர் உண்டு இதுக்கு 1000 முறை யார் கூறினால் ஜன்னத்தில் முத்தாலான மாளிகை கிராண்ட் கிராண்ட் ஆஃபர் அவர்களுக்கு 1000 முறை முஹம்மத் என்ற பெயரை மட்டும் சொன்னான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயரை முஹம்மத் என்று நெற்றியில் அடித்தால் போல கூப்பிடுவதற்கு எந்த மூமியனுக்கும் அனுமதியே கிடையாது விக்கிரர்கள் என்கிற பெயரில் செலவாத்துகள் என்கிற பெயரில் இவர்கள் நடத்துகிற களியாட்டங்கள் அன்பாண்டவர்களே உண்மையில் இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹும் அல்லாஹனுடைய தூதரும் விக்கிரர்களையும் செலவாத்துகளையும் எந்த அளவுக்கு அற்புதமாக எந்த அளவுக்கு அழகாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி இந்த இஸ்லாமிய சமூக மக்களுக்கு கூறியிருக்கிறார்கள் தெரியுமா அன்பாண்டவர்களே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார் பாருங்கள் உங்களுக்கு விக்கிரர்கள் சொல்ல வேண்டுமா விக்கிரர்களுடைய நன்மையை நீங்கள் அடைய வேண்டுமா விக்கிரர்களின் மூலம் அல்லாஹனுடைய பர்க்கத்தை அல்லாஹ்வுடைய அருளை நீங்கள் பெற வேண்டுமா அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எவ்வளவு அற்புதமாக சொல்லித் தருகிறார் பாருங்கள் ஏகத்துவவாதிகளாகிய நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய சிந்தனையிலே நிலைநிறுத்த வேண்டிய நபிமொழிகள் இப்பொழுது நாம் சொல்லுகிற நபிமொழிகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஒரு நபி தோழரை அழைத்து சொன்னார் இன்றைக்கு 2500 நன்மை உங்களுக்கு வேண்டுமா 2500 தீமை உங்களுடைய வாழ்வில் இருந்து களைய வேண்டுமா என்றார்கள் 2500 நன்மை உங்களுக்கு ஒரே நாளில் கிடைக்கின்ற வழியை நான் சொல்லி தரவா வேண்டுமா 2500 தீமைகள் உங்களுடைய வாழ்வில் இருந்து ஒரு நாளைக்கு களையப்பட வேண்டுமா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள் ஆமாம் யா ரசூலல்லாஹ் அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதிலை பாருங்கள் எவ்வளவு சாதாரணமான நன்மைகளை அதிகம் அதிகம் பெற்றுத்தருகிற வழிமுறையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார் பாருங்கள் பொருத்தமான ரமலானுடைய மாதத்தில் இது போன்ற செய்திகளை அளவுக்கு அதிகமாக கேட்டு நம்முடைய சிந்தனைகளை நாம் பதிவு செய்து கொள்ள வேண்டும் ஒரு நேர தொழுகை முடிந்தவுடனே ஃபஜ்ர் லொஹர் அசர் மஹ்ரிப் இஸா 5 நேர தொழுகை ஒவ்வொரு நேர தொழுகையிலும் சுபஹானல்லாஹ் 10 முறை அல்ஹம்துலில்லாஹ் 10 முறை அல்லாஹு அக்பர் 10 முறை அப்போ ஒரு நேர தொழுகைக்கு 30 முறை தஸ்பீஹ் நீங்கள் சொன்னீர்கள் அப்போ 5 நேரத்திற்கு எவ்வளவு 30 × 5 150 முறை இரவில் நீங்கள் தூங்கச் செல்கிறீர்கள் இரவில் தூங்கச் செல்லும் பொழுது சுபஹானல்லாஹ் 33 முறை அல்ஹம்துலில்லாஹ் 33 முறை அல்லாஹு அக்பர் 33 முறை லா இலாஹா இல்லல்லாஹ் ஒரே ஒரு முறை அப்போ 100 ஆயிற்று பகல் முழுக்க தொழுகைக்கு பிறகு 30 முறை ஓதுகிற அந்த தஸ்பீஹ் 5 நேர தொழுகைக்கு 150 தூங்க செல்லும் பொழுது சொன்ன தஸ்பீஹ் 100 அப்ப 150 × 100 150 + 100 250
இருநூத்தி ஐம்பது முறை நீங்கள் சொன்ன இந்த தஸ்பீகை அல்லாஹ் இரண்டாயிரத்தி ஐநூறு நன்மையாக வானவர்களிடத்திலே அல்லாஹ் எழுத சொல்கிறான். இதுதான் இரண்டாயிரத்தி ஐநூறு நன்மைகளை நீங்கள் பெறுகிற சுலபமான வழி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.